லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஜாதக பொருத்தம் மட்டும் நல்லா இருந்தா போதாதுங்க, ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு நல்லா அழகா சகப்பா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லையே. எங்களுக்கு உங்க பொண்ணு வேணா, ஒண்ணு வேணாம், உங்க சம்பந்தமே எங்களுக்கு வேணாம். பாடி போலாம், வாடா வாடா. கார்த்திக் வரும்போது அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், பொக்கே வாங்கிட்டு வரியா? ஓகே மானாச்சி. சாரி மீனாச்சி. அக்கா எதுக்கு பொக்கேலா? கார்த்திக் என்ன வெளியாளா, நம்ம வீட்டு பையன், அவனுக்கு பொக்கேலாம் கொடுக்கலாமா? அத்தை பார்த்தாங்கன்னா சத்தம் போட போறாங்க. திலகா நீ உன் வேலைய பாரு. ஓகே. நான் உன் கோயில இருந்து வந்தப்ப எவ்வளவு நம்பிக்கை இருந்தேன்னு தெரியுமா? அந்த நம்பிக்கைய எப்படி சுக்கு நூற உடைச்சிட்டியே? வந்தவங்க என் பொண்ணோட குணத்தை பார்க்காம நேரத்தை பார்த்தல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு எப்பதான் ஒரு விடிவு காலத்தை காட்டுவேன் சொல்லு சாமி. அழாதம்மா, இப்ப இவங்க என்ன புதுசாவ சொல்லிட்டு போறாங்க? எல்லாரும் சொல்லிட்டு போன காரணத்தை தானே இவங்களும் சொல்லிட்டு போறாங்க. நேரத்தை பெருசா நினைக்கிற அந்த வீட்டுல போய் நான் எப்படிமா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்? அதனால இந்த இடம் தட்டி போச்சுன்னு வருத்தப்படாத, இந்த கடவுள் தான் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தாரு. அவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு. நீ கவலைப்படாதம்மா. ஒரு நிமிஷம் நில்லுப்பா, அத கொடு. திலகா இத வெளிய போய் ஊத்திட்டு வா. வாப்பா வா.
கார்த்தி, ஒரு நிமிஷம். தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரா. நீ விருது வாங்கினது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் பாராட்டிட்டு இருக்கீங்க. நம்ம குடும்ப சார்பா நான் போய் வாங்கினேன், அவ்வளவுதான். மற்றபடி எந்த கிரெடிட்ஸும் நான் எடுத்துக்க முடியாது. இது நம்மளோட வெற்றினு இதுல என்ன தனியா பாராட்டினா எப்படி? சின்ன வயசுலயே நீ இவ்வளவு மெச்சூரா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்தி. கங்க்ராட்ஸ் கார்த்தி. தேங்க் யூ அண்ணி. கார்த்தி, நீ உங்க அம்மாவை ஸ்டேஜில் புகழ்ந்து பேசினதை பார்த்து உன் அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஆமாப்பா, நீ என்னை பத்தி ரொம்ப உயர்வா பேசினதை கேட்டு சந்தோஷத்துல கண்ணே கலங்கிடுச்சு. பெத்தவளுக்கு இதை விட வேற என்னப்பா சந்தோஷம் வேணும்? இந்த ஃபங்க்ஷன்ல நான் உங்களை பத்தி சொன்னது ரொம்ப கம்மிமா. நீங்க இல்லைனா இந்த குடும்பமும் இல்லை, இந்த ஃபேக்டரியும் இல்லை. எங்களை தாங்கி நிக்கிற ஆலமர நீங்க. டே கார்த்தி, அம்மாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுற நீ என்ன பத்தியும் ஸ்டேஜ்ல புகழ்ந்து பேசிருக்கலாம்ல. சரி, இங்கேயாவது என்னை பத்தி ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா இங்கேயும் அம்மாவை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற. டேய், இந்த அப்பா பாவம் இல்லையாடா. பா, நீங்க வேற அம்மா வேறயா? உங்களை புகழ்ந்தா என்ன, அம்மாவை புகழ்ந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானப்பா. பாத்தியா நாச்சியா, இப்படியே எனக்கு ஐஸ் வச்சு என் வாய் அடைச்சிடுறான். அப்பா அம்மாவோட 60th கல்யாணத்துக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஸ்டேஜ் டெக்கரேஷன், சாப்பாடு, அது இதுன்னு ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே. அக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வந்தவங்களெல்லாம் வரவேற்கிறது, பந்தியில் சாப்பாடு பரிமாறுறது நீங்க பாத்துக்கோங்க. மற்ற எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஓகே தானே? சரி. அண்ணி, மியூசிக் ட்ரூப் எதனா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான மியூசிக் ட்ரூப் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். கோயில ஒரு கச்சேரி நடந்துச்சு, அதுல ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா பாடினாமா, அந்த வாய்ஸ் இன்னும் எனக்கு கேட்டுட்டே இருக்கு. அந்த பொண்ணு நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனில் பாடினா ரொம்ப நல்லா இருக்குமா? வர கெஸ்ட்டுக்கும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த பொண்ணியை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? கார்த்தி, கோவிலில் பாடுற பொண்ணா? கோவிலில் பாடுறதுக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது கார்த்தி, வேண்டாம். ஐஸ்வர்யா, கார்த்திக் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அந்த பொண்ணைய புக் பண்ணிடலாமே. நீ என்ன பண்றனா, அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு அந்த கோயிலுக்கு போன் பண்ணி விசாரிச்சு அந்த பொண்ணைய புக் பண்ணிடு. சரிங்க, அந்த பொண்ணைய புக் பண்ணிடலாம். ஆனா ஏற்கனவே புக் பண்ண ட்ரூப்ப என்ன பண்றது? அத அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கார்த்திக் சொன்ன பொண்ணே கன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் நாச்சியா,
சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு சிவாவையும் கூப்பிடலாமா? நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். சரிங்க, பண்ணிடலாம். கார்த்திக், அவருக்கு ஃபோன் போட்டு கொடு. சரிம்மா. அபிராமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நாளைக்கு நம்ம வீட்டுல 60th கல்யாண ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா வரணும். பழசை எல்லாம் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா வரணும். இது இந்த அபிராமியோட ஆசை. நிச்சயமா வருவேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, நாளைக்கு நேர்ல வாங்க, பேசலாம். என்னங்க? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. எதை சொல்ற நீ? இந்த வீட்ல உங்க தம்பி கார்த்திக்கு தான் முதல் மரியாதை கிடைக்குது. உங்களுக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க அப்பாவா மரியாதையே கொடுக்கறது இல்ல. என்னனாலும் கார்த்திகை கேட்டுதான் செய்யறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களையும் உங்க அண்ணனையும் அனுப்பியிருக்கலாம்ல. இப்படியே போனா உங்க ரெண்டு பேரையும் செல்ல காசாக்கி மூளையில உட்கார வைப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவன் கடைக்குட்டியா இருக்கிறதால எல்லாருக்குமே செல்ல பிள்ளையா இருக்கான். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. ஓகே, போங்க போங்க. உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே உங்களுக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன். என்ன பரிமாற சொல்லிட்டு அவ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இங்க பாரு, இதெல்லாம் லேடிஸ் மேட்டர். தேவையில்லாம நான் கேள்வி கேட்டா அம்மா என்ன திட்டுவாங்க? இதுல என்ன உள்ள இழுக்காதம்மா? ஐஸ்வர்யா, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப இருக்கு உனக்கு. உங்க வருங்கால மனைவி அழகா இருக்கணும், அப்படி இப்படி நீ ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? என் அம்மா தான் எனக்கு வரப்போற மனைவி யாருன்னு முடிவு பண்ணுவீங்க? அவங்க எந்த பொண்ணை கை கட்டுறாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல கண்ணை முடிட்டு நான் தாலி கட்டிடுறேன். அவங்க எந்த பொண்ணை கை கட்டுறாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல கண்ணை முடிட்டு நான் தாலி கட்டிடுறேன். நாச்சியா, 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 என்ன 60th கல்யாணம் வேலை எல்லாம் டபுள் ஸ்பீடா போயிட்டு இருக்கு போல இருக்கு. நானும் உனக்கு தாலி கட்ட டபுள் ஸ்பீடா தான் இருக்கேன். நாச்சியா, என்ன நீ, நான் எவ்வளவு எக்ஸைட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிற.
நானும் கல்யாணத்தை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன, எப்படி இந்த வயசுல கழுத்துல தாலி வாங்குறதுனா? விளையாடாதீங்க. நான் சொன்னது நம்ம கார்த்திகோட கல்யாணத்தை பத்தி. நாச்சியா, நாளைக்கு நடக்க போற நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம், அதுக்கப்புறம் கார்த்திக் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். நம்ம கல்யாண வேலையை தான் ஐஸ்வர்யா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காளே, அது சிறப்பா தான் நடக்க போகுது, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா விருது வாங்கின ஸ்டேஜ்ல கார்த்திக் என்ன சொன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? எங்க அம்மா பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு எந்த கற்பனையும் இல்ல, அவங்கதான் என்னோட வருங்கால மனைவிய செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னானா இல்லையா? சொன்னான். அவ என் மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவான்? இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்து இதுதான் என் ஒய்ஃப்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா என் பையன் தனக்கு மனைவியா வரப்போறவளை செலக்ட் பண்ற உரிமையை எனக்கு கொடுத்துருக்கான். அப்ப நான் அவனுக்கு எப்பேற்பட்ட பொண்ண பாக்கணும்? அழகா, அறிவா, சர்வ லட்சணமும் பொருந்திய பொண்ணா பாக்க வேண்டாமா? அந்த கவலை தாங்க எனக்கு. நாச்சியா, நீ கார்த்திக் கல்யாணத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிற. நேரம் காலம் கூடி வந்தா தன்னால நடக்கும். இத பாரு, முதல்ல நம்ம ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் புரோக்கரை கூப்பிட்டு கார்த்திக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிச்சிடலாம். கல்யாணத்துக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்கு, கார்த்திக் பேரு அதுல ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். இப்படி எல்லா வகையிலயும் முயற்சி செஞ்சா ஒரு நல்ல பொண்ணை ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். இப்போ எதை பத்தியும் யோசிக்காம பேசாம படுத்து தூங்கு போ. ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்கா? சார், உள்ள வரலாங்களா? வாங்க வா, என்னன்னு பாப்போம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். சார், எங்க அப்பா அம்மா நடந்துகிட்ட முறைக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுங்க, நான் எதிர்பார்க்கல. நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க? இப்ப என்ன விஷயமா அங்க வந்தீங்க? சார், காலையில் நடந்த விஷயத்த நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்க அப்பா அம்மா உங்க பொண்ணை பத்தி பேசினதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு மன வருத்தத்தை கொடுத்துருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். எங்க அப்பா அம்மாக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அந்த டைம்ல என்னால அவங்களை எதிர்த்து பேச முடியல சார். அவங்களுக்கு உங்க பொண்ணை பிடிக்கலனாலும் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு சார். எங்க அப்பா அம்மா வேணா கலரை பெருசா நினைச்சு பேசியிருக்கலாம், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கிற ஆள் கிடையாது சார். உங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா குடும்ப பங்கா தான் இருக்காங்க. அவங்க எனக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு, அதான் திரும்ப வந்திருக்கேன். நீங்க சம்மதிச்சா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்றீங்க? நீங்க அங்க வந்தது உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. நீங்க இங்க வர்றதையே உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வராம இருக்கீங்க. நீங்க எப்படி எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவீங்க? இல்ல சார், உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நின்றுனு வச்சுக்கோங்க, எனக்காக மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். நான் எனக்கு தெரிஞ்ச வழிய சொல்லிட்டேன் சார். இது உங்களுக்கு சம்மதமான நீங்க தான் சார் சொல்லணும். இல்லங்க,
நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. பெத்தவங்களை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணா நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒண்ணு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல அவங்க கை காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க கலரை பத்தி பெருசா எடுத்துக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு விலையா உங்க அப்பா அம்மாவோட வெறுப்பதான் சம்பாதிக்க முடியும். என்னால நீங்க பெத்தவங்களை பகிச்சுக்க வேண்டாம், அத நானும் விரும்பல. உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கலரான பொண்ணா பாக்குறது அவங்களோட ஆசை இல்ல. உங்க மேல வச்சிருக்கிற பாசம் அவங்களுக்கு தெரியாம நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்ல. எங்க அப்பாவே ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க நல்ல மனசுக்கு என்னைய விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க.